சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் ீஸ்வரம் ஐத்திரிய ஆரண்யகத்தினுடைய அருணப்பிரஷ்னம் பார்த்துட்டோம். அருணப்பிரஷ்னத்துல 22வது அனுவாகம் ஆதித்யே சபாவிருதாஹ ஜானுதக்னிம் உத்தரவேதீம் காத்வா
அபாம் பூரயித்வா குல்ப லக்னம் புஷ்கர பர்ணை புஷ்கர தண்டை புஷ்கரஷ்ட சங்கஸ்தீய தஸ்மின் விஹாயசே அக்னிம் பிரணீயோபசமாதாய பிரம்மவாதினோ வதந்தி கஸ்மாத் பிரணீதே அயம் அக்னிஷ்டீயதே சா பிரணீதே அயம் அப்ஸுக்ஷியச்சியதே அசௌ புவனேப்யநாதிஹ அக்னி அக்னிரேதாஹ அனாஹிதாக்னிரேதாஹ தமபிதயேதாபீஷ்டகாஉபததாதி அக்னிஹோத்ரே தர்ஷபூர்ணமாசயோ பசுபந்தே சாதுர்மாஸ்யேஷு அதோ ஆஹுஹு சர்வேஷு யஜ்ஞப்ரதுஷ்விதி ஏதஜஹஸ்மவா ஆஹுஷங்கிலாஹ தமக்னிஞ்சுனுதே சாவித்ரி அமக்னிஞ்சின் வானஹ சம்வத்சர பிரத்யக்ஷேன கமக்னிஞ்சுனுதே சாவித்ரி அமக்னிஞ்சின் வானஹ அமுமாதித்யம் பிரத்யக்ஷேன கமக்னிஞ்சுனுதே நாசிகேதம் அக்னிஞ்சின் வானஹ பிராணான் பிரத்யக்ஷேன கமக்னிஞ்சுனுதே சாதுர்ஹோத்ரி அமக்னிஞ்சின் வானஹ ப்ரஹ்ம பிரத்யக்ஷேன கமக்னிஞ்சுனுதே வைஸ்வசிஜம் அக்னிஞ்சின் வானஹ சரீரம் பிரத்யக்ஷேன கமக்னிஞ்சுனுதே உபானுவாக்கியம் ஆசு அக்னிஞ்சின் வானஹ இமான் லோகான் பிரத்யக்ஷேன கமக்னிஞ்சுனுதே இமம் ஆருணகேதுகமக்னிஞ்சின் வான இதி யஏவாஸௌ இதஸ்ச முதஸ்ச வ்யதிபாதி தமிதி யோக்னே மிதுயாவேத மிதுனவான் பவதி ஆபோவா அக்னே மிதுயாஹ மிதுனவான் பவதி யஏவம் வேத இதாயா சுபத்ராம்பாசனேத சூர்யநாராயண ஸ்வாமி நே நம ஓம் நமோ நாராயணாய். 22வது அணுவாக்கம் பார்த்துருக்கோம். இரண்டாவது 22வது அணுவாக்கத்தோட 47 பஞ்சாதி முடிவடைகிறது. மொத்தம் 130 பஞ்சாதி, அதுல 47 பஞ்சாதி. அதே மாதிரி அணுவாக்கங்கள் 32 அணுவாக்கம், அதுல 22வது அணுவாக்கம் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்துருக்கிறது 89வது பஞ்சாதி முடிஞ்சிருக்கு. 89 பஞ்சாதி முடிஞ்சிருக்கு, 22 அணுவாக்கம் முடிஞ்சிருக்கு. அதுல யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வன் புஷ்பவானாகவும் பிரஜாவானாகவும் ஆவான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆருணகேதுக்க சயனத்தை பத்தி பார்த்தோம். அந்த ஆருணகேதுக்க சயனத்துல எப்படி நெருப்பை ஸ்தாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 பக்கமும் ஜலமயமான கற்களை ஸ்தாபனம் செய்ய வேண்டும் அப்படின்னு பண்ணான். பிரம்மவாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் வந்துட்டு ஆருணகேதுக்க சயனத்துக்கு தான் இந்த அருணப்பிரசனமானது யூஸ் ஆகுது. அதுல ஆருணகேதுக்க சயன பிரயோகத்துல ஆட்சேபம் எல்லாம் வந்தது. எப்படி என்ன ஆட்சேபம் வந்தது அப்படின்னா, சாதாரணமா பாத்தீங்கன்னா இதுல நாச்சிகேத சயனம் சாதுர்கோத்ரி ஜெயினம் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க மந்திரத்தை சொல்லி சொல்லி கடு கல்லை அடுக்கி அதுக்கு பிறகு நெருப்பை மந்திரபூர்வமாக ஸ்தாபனம் பண்ணோம். இங்க என்ன பண்றாரு அவரு அப்படின்னா, ஆருணகேதுக்க சயனத்துல மாத்திரம் நல்லா முழங்கால் அளவுக்கு வெட்டி அதுல தண்ணி எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல ஒரு பலகையை போட்டு அதுக்கு மேல நெருப்பை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் ஜலமயமான கற்களை அடக்கிறாங்க. சாதாரணமா என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் நெருப்பை போட்டு அப்ப கல்ல அடிக்க அதுக்கப்புறம் நெருப்பு. இங்க என்னன்னாக்க நெருப்பை முதல்ல போட்டு அப்புறமா அந்த ஜலத்து கல்ல அடிக்கிறோமே அது எதனால அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்சுஷ்யம் சீயதே ஜலத்திலால் அல்லவா அக்னி ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொன்னான். மிச்ச சயனங்கள் மாதிரி இல்லாமல் ஆருணகேதுக்கு மாத்திரம் கொஞ்சம் விசேஷமாக இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆருணகேதுக்க சயனத்துல இல்லையா அக்னியானது பயந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக தான் அந்த அக்னியை தடுக்கிறதுக்காக இந்த ஜலமயமான அந்த குருவி கற்கள்னு சொல்லக்கூடிய அந்த கரம்ப கற்கள்னு சொல்லக்கூடியதை அதை வச்சு அடுக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை சொன்னார். இதுதான் நம்ம முடிச்சது. இப்போ இந்த ஆருணகேதுக சயனம் இந்த கர்மாக்கள்லாம் அங்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். எந்த கர்மாக்கள்லாம் அங்கமாக இருக்கு, அக்னிஹோத்ரே தர்ஷ பூர்ணமாசயோ பசுபந்தே சாதுர்மாஸ்யேஷு அசோ ஆஹு சர்வேஷு யஜ்ஞ ப்ரதுஷ்டு இதி அப்படின்னார். அக்னிஹோத்திரம்
என்ற கர்மா இருக்கு, தர்ஷ பூர்ணமாசம்ன்ற கர்மா இருக்கு, பசுபந்தம்னு ஒரு கர்மா இருக்கு, சாதுர்மாசியம் கர்மா இருக்கு. இந்த கர்மாவில எல்லாம் இல்லையா, இந்த கர்மால இதெல்லாம் அனுஷ்டிக்கும் பொழுது இதை இதையும் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு பிரம்மவாதிகள் அபிப்பிராயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ணமாசம், பசுபந்தம், சாதுர்மாசியம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கெல்லாம் 40 சம்ஸ்காரங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த 40ல நம்ம என்ன பண்றோம், கர்ப்பாதானத்துல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா, ஜாத கர்மால இருந்து, அதுக்கப்புறம் பையன் பிறக்கிறான், அதுக்கப்புறம் சோள கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் சோள கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் உபநயனம் பண்றோம், அதுக்கப்புறம் விவாக அஷ்டபிரதங்கள் நடக்கிறது கல்யாணத்துக்கு முந்தைய நாள், அதுக்கப்புறம் விவாகமும் பண்ணிடுறோம், அதுக்கப்புறமாக அவனுக்கு சீமந்தமும் பண்ணியாக கும்சவனம் பண்றோம், சீமந்தம் பண்றோம், இப்படி எல்லாம் பண்றோம். இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் பண்ணி உபாசனை வரைக்கும் வந்து 19 சம்ஸ்காரங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப பிரபலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா பாக்கி 21 இருக்கு, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய 21 இருக்கு. அதுதான் வைதிக கர்மாவாக இருக்கக்கூடிய 21 கர்மா. எப்போ இந்த விவாகம் ஆன பிறகு பண்ண வேண்டியதாக இருக்கக்கூடியது 21 கர்மா. அது இப்ப என்ன ஆச்சுன்னா, ஏதோ சில ஃபேமிலியில தான் இப்ப பண்ணிட்டு இருக்கா மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த தீட்சிதர் குடும்பங்கள்ல மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்கா. இது ஆக்சுவலா எல்லாரும் பண்ண வேண்டிய கர்மா. அது என்ன ஆச்சு, இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப அதிகப்படியான வேத மந்திரங்களுடைய பிரயோகம் தேவைப்படுறது. அதிகமாக யஜ்ஞம், யார் முழுக்க வேதத்தை அத்தியானம் பண்றானோ அவனாலதான் பண்ணக்கூடியதாக அமைஞ்சதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது விட்டு போச்சு. ஆனாலும் விடாமல் இருக்கு. அதுலயும் சில பேரு இந்த முதல்ல அந்த 21 பாக்கி இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். பாக யஜ்யங்கள் 7, பாக யஜ்யங்கள் 7, ஹவிர் யஜ்யங்கள் 7, ஹவிர் யஜ்யங்கள் 7, சோம யஜ்யங்கள் 7, சோம யஜ்யம். இது எல்லாரும் பண்ணித்தான் ஆக வேண்டும், இதுல வந்து டவுட்டே வச்சு கூடாது. ஆனாலும் சில பேர் இப்போ அதுலயும் கொஞ்சம் பேர் இந்த பாக யஜ்யத்தை அப்படி சொன்னாங்க. அந்த பாக யஜ்யங்கள் என்ன அப்படின்னா அஷ்டகா இல்லையா, அப்படி கொஞ்சம் பேர் அஷ்டகா பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த பிண்ட விஷயங்கள்லாம் அதுல இருக்கிறதுனால அதை சில பேர் பண்றார்கள் நம்ம பார்க்கறோம். அதுக்கப்புறம் ஸ்தாலி பார்த்தோம், அது இப்போ நிறைய பேர் இப்போ பண்றதையும் பார்க்கறோம். அதுவும் இப்போ மாடனா இருந்தவர்கள்லாம் கல்யாணம் ஆகி அந்த ஸ்தாலி பாகத்தை உபாசனம் வச்சுட்டு இருக்காங்க. உபாசனம் தண்ணிக்கு கரெக்டா தரிச பூர்ணமாக தரிசனத்துக்கு அமாவாசைக்கும் பௌர்ணமியும் போதும் விடாம ஸ்தாலி பாகம் பண்றார்கள். அதுக்கப்புறம் பார்வணம் பண்றாங்க. அப்புறம் ஆக்ரஹாயணி அப்படின்னு ஒன்று டிசம்பர் மாதம் நம்ம நியூ இயர் சம்மந்தப்பட்டு அது வரும். அந்த ஆக்ரஹாயணி அது பேரே பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து அதுலேருந்து வந்துதான் என்னமோ ஜனவரி 1st காஞ்சிபுரியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்ராவணி சர்ப்பபல்லின்னு ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு பண்ணக்கூடியது, அந்த பலாசய மலரை வைத்து கொண்டு பண்ணக்கூடியது. அப்புறம் சைத்திரின்னு ஒண்ணு, அப்புறம் ஆஷ்வயிஜின்னு ஒண்ணு. இப்படி 7 பாக யஜ்யங்கள், அஷ்டகா, ஸ்தாலி பாகம், பார்வணம், ஆக்ரஹாயணி, ஸ்ராவணி, சைத்திரி, ஆஷ்வயிஜி அப்படின்னு பாக யஜ்யங்கள் ரைட்டு. இதுவும் பண்றார்கள். இதுக்கு மேல ரொம்ப முக்கியமாக இந்த ஆஹிதாக்னி அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர்கள்லாம் யாரு அப்படின்னா அக்னி ஆதானம் செய்து கொண்டவர்கள். இந்த அக்னி ஆதானம் செய்து கொண்டவர்கள் பண்ண வேண்டிய கர்மாக்கள் ஹவிர் யாகத்திலையும் சோம யாகத்திலையும் வருது. சாதாரணமா இப்ப லோகத்துல பார்த்தோம்னாக்க யாகம் பண்ணவர்களை தான் இதை அனுஷ்டிக்கிறார்கள். பாக்கி பேர் யாரும் இதை அனுஷ்டிக்கிற மாதிரி தெரியல. யாகம் அனுஷ்டித்தாதான் இதை பண்ற மாதிரி இருக்கு. அது என்னென்ன அப்படின்னாக்க அக்னி ஆதானம், யா நல்லா வேதம் முழுக்க படிச்சிருக்கணும், படித்த பிறகுதான் அக்னி ஆதானம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒய்ஃப் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா கார்கபத்தியத்தில் 24 hours அந்த அக்னியானது எரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த ரவுண்டாக இருக்கக்கூடியது கார்கபத்தியம். அதுக்கு பக்கத்தில் ரைட்டில் உங்களுக்கு செமி சர்க்குலரில் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தட்சிணாக்னி. எதுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கும், ஒரு ரெக்டாங்குலோ ஸ்கொயரோ இருக்கும், அது ஆகவனீயம் அப்படின்னு பேர். இப்படி இந்த முத்தி வளர்க்குறவன் தான் பிராமணன் இல்லையா. பிராமின்னா அவனுக்கு அடையாளம் என்ன, 3 அக்னி ஆற்றுல இருக்கணும். அந்த அக்னியில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த கார்கபத்தியம். இந்த கார்கபத்தியத்திலேருந்து ஆகவனியத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் அக்னி ஆதானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு செருமனி பண்ணி அவர் ஆயுத அக்னி ஆதானம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு
ஆஹிதாகினி அப்படின்னு பேர் வந்துடுது. அந்த ஆஹிதாகினிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்காவா, டெய்லி அதை பண்ணும். அதே சமயத்தில் நிறைய ரிலாக்ஸேஷன் அவளுக்கு இந்த தர்மசாஸ்திரத்துல நிறைய விளக்குகள்லாம் இருக்கு. அவெல்லாம் எப்போ வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட்டு பண்ணலாம் அப்படின்றதும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சில ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதே மாதிரி அப்படியே. ஆனால் அவளுக்குலாம் இறந்த பிறகு ரொம்ப கஷ்டமான கர்மாக்கள்லாம் பண்ணணும். ஏன்னா அவள் யூஸ் பண்ணதான அந்த சிறுக்கு சிறுவம், அவள் யூஸ் பண்ணதானது எல்லாம் சேர்ந்து அவளோட போய் ஆகணும் சொர்க்கத்துக்கு போகிறது. அதனால ஒய்ஃப் வரணும், எங்கே மசானத்துக்கு வரணும். அதே மாதிரி பையனும் மசானத்துக்கு வரணும். பையன் அம்மா தான் அக்னியெல்லாம் பண்ணோம். நம்ம இப்போ மசானத்தில் ரெண்டாவது நாள் காரியத்தை நம்ம முதல் நாளே பண்ணிடுறோம் இல்லையா, அடையெல்லாம் வச்சு ரெண்டு கண்டு ரெண்டு காது மூக்கு இதுக்கெல்லாம் வைக்கிற மாதிரி ஆயுதாகினி சமமாக ஆகிட்டாருனாக்க அவருக்கு போல்டில் வைக்கணும். இதெல்லாம் வச்சு அங்கேயே போய் அக்னியை கலைஞ்சி அந்த நெருப்பில் தான் அவரை வைக்கணும் அப்படின்னு பிதிருமேத சம்ஸ்காரம். ரொம்ப சாதாரணமாக இந்த பீச்சிலெல்லாம் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டான், யாராவது ஒருத்தர் போனால் எல்லாரும் வந்துடுவாங்க. இப்படி விசேஷமான விஷயங்கள் ஆயுதாகினி பற்றி சொன்னேன். இது அக்னி ஆதானம் பண்ணினவர்கள். அக்னி ஆதானம் பண்ணியாச்சுன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, காத்தாலியும் சாயங்காலமும் அக்னிஹோத்திரம் பண்ணி ஆகணும். அப்படியா அக்னிஹோத்திரம் பண்ணி ஆகணும் டெய்லி. அவர் வந்து அக்னிஹோத்திரம் நிற்கவே முடியாது, கிராமத்தை விட்டு தாண்ட முடியாது, நதியை தாண்ட முடியாது. நதியை தாண்டதா இருந்தா ஒய்ஃப் கிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டு போகணும். சப்போஸ் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ரெண்டுமே நதி தாண்டற மாதிரி இருந்தா அந்த அக்னியை உத்வாசம் பண்ணிக்கணும், தனக்குள்ளேயே எடுத்துன்னு போயிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து அதை வெளியில எடுத்து விடணும். இல்லை இப்படியெல்லாம் நிறைய அவளுக்கு காரியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரத்தை எடுத்துட்டான்னு வச்சுங்க, தர்ஷபூர்ண மாசம் பண்ணி ஆகணும். தர்ஷபூர்ண மாசம் பண்ணி ஆகணும்னா என்ன அர்த்தம், அமாவாசை அன்னைக்கும் அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் நிச்சயமாக இங்க எப்படி ஸ்தாலி பாகத்துக்கு அவர்கள் பண்ணிக்கிறார்களோ அதே மாதிரி தர்ஷபூர்ண மாசம் அப்படின்றது அங்கமா இருக்கிறதுனால அதை பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, ஆகிரயணம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு, அதை பண்ணணும். இதெல்லாம் அகிரி யஜ்யங்கள் தான். நான் சொல்றது எல்லாமே அகிரி யஜ்யம் தான், சோம யஜ்யங்கள் கிடையாது. சாதுர்மாசியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாதுர்மாசியம் அப்படின்னாக்க மூணு விதமான சாதுர்மாசியம் இருக்கு, நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஒரு சாதுர்மாசியம் சன்னியாசிகள் எல்லாம் பண்ணக்கூடியது இல்லையா, நாலு மாசம்னு பேரு. இப்ப நாலு பட்சமா ஆகிட்டாங்க, மாசோவை பட்சகா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கிறதுனால அதை வைத்து கொண்டு ரெண்டு மாசம் சன்னியாசிகள் எல்லாம் சாதுர் மாசிய விரதத்தை இருந்தாங்க. அதே மாதிரி கிரகஸ்தர்கள் முதல் ரெண்டு வாரம் பயோவிரதம், வெறும் பயசு சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் தயிர் சாப்பிடக்கூடாது, அப்புறம் ரெண்டு இந்த வீடெல்லாம் இருக்கக்கூடிய கீரை எல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் காய்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி நாலு மாசத்துக்கு இவர்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சில பேர் இது கிரகஸ்தர்கள். அது ஒரு சாதுர் மாசிய விரதம். அதை தவிர சாதுர்மாசியம் அப்படின்னாக்க இந்த அக்னிஹோத்திரம் பண்றவர்கள்லாம் பண்ணக்கூடிய சாதுர்மாசியம், வைஸ்வதேவம், வருண பிரகாசம், சாகமேகம், சுனாச்சீரம் அப்படின்னு ஒரு நாலு யாகம் இருக்கு. இந்த யாகத்தை பண்ணுகிறார்கள். இதெல்லாம் எல்லாரும் எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடியதுதான், வீட்லயே பண்ணக்கூடிய விஷயம். ஆனா இது கூட நிரூட பசுபந்தம் சௌத்ராமணி அப்படின்னு. இப்ப அவிர் யாகங்கள் என்னென்னு சொல்ற பாருங்க, அக்னி ஆதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ண மாசம், ஆகிரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி, இப்படி ஏழு அவிர் யஜ்யங்கள் எல்லாரும் பண்ணிதான் ஆகணும். இதுல நிரூட பசுபந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிரூட பசுபந்தம்னு ஒரு யாகம் இருக்கு. நிரூட பசுபந்த ஆத்மனே அனாமிகாபியாம் நமஹான்னு காதல ஊழ்ந்திருக்கும் அப்பப்போ. அப்புறம் சௌத்ராமணி அப்படின்னு, இந்த சௌத்ராமணி நிரூட பசுபந்தம் இது மாத்திரம் யாகசாலையில பண்ணக்கூடியது, இது வீட்டுல பண்ணாம யாகசாலையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இப்படி ஏழு அவிர் யாகங்கள் இருக்கு. இதை தவிர ஏழு சோம யாகங்கள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதுதான் தீட்சித இருக்க அழகா, அது பண்ணாங்க மகர குண்டலங்கள்லாம் போட்டுருவான். அதெல்லாம் சோமயாஜி அப்படின்னு பேரு. அக்னிஷ்டோமம் அப்படின்னு ஒரு யாகம், சோம சம்ஸ்தை. அதுக்கு அடுத்தது அத்தியக்னிஷ்டோமம், அது ஒரு சோம சம்ஸ்தை. அடுத்தது உக்கியம். அதுக்கப்புறம் ஷோலசி அப்படின்னு ஒரு யாகம். அதுக்கப்புறம் வாஜபேயம். அதுக்கப்புறம் அதிராத்திரம். அதுக்கப்புறம் அப்தோரியாமம். இப்படி ஏழு சோம சம்ஸ்தைகள் பண்ண வேண்டும். எல்லாரும் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படி இருக்கு. இதுல இப்ப நம்மளுடைய டாபிக் நம்ம வருவோம். இது எதுக்காக அக்னிஹோத்திரே தர்ஷபூர்ண மாசையோ அப்படின்னு சொன்னதுனால, அக்னிஹோத்திரம் என்ற கர்மத்திலையும் தர்ஷபூர்ண மாசம் என்ற கர்மத்திலையும்
பசுபத்திலே நிரூட பசுபந்தம்ன்ற கல்மாவளியும், சாதுர்மாசியம் சொன்னேன் வைஸ்வதேவம் வருணப்பிரகாசம் சாகவேகம் சுனாச்சீரம் அந்த சாதுர்மாசியம் அப்படின்ற அந்த கர்மாக்களில் எல்லாம் இதை அனுஷ்டிக்கலாம். அது மட்டும் இல்ல, சர்வேஷு யஜ்ஞப்ரதுஷு இதி அக்னிஹோத்ரே தச பூர்ணமாசையோ பசுபந்தே சாதுர்மாசியேஷு அதோ ஆஹு சர்வேஷு யஜ்ஞக்ரதுஷு இதி. இது சர்வ க்ரதுலையும் யூஸ் பண்ணலாம். யூபஸ்தங்கங்கள் இருக்கக்கூடிய கர்மாவா இருக்கட்டும், யூபஸ்தம்பம் இல்லாத கர்மாவாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இதை அனுஷ்டிக்கலாம் இந்த ஆரணக்கேதுக்கு சயனத்தை அப்படின்னு இந்த பிரம்மவாதிகள்னா இப்ப சர்ச்ச பண்ணாலும் பிரம்மவாதினோ வதந்தி கஸ்மாத் பிரணீதே அக்னிஷீயதே அப்படின்னு இந்த அனுபவத்துல பேச இந்த பிரம்மவாதிகள்லாம் இப்படி தீர்மானம் பண்ணார்கள். இதற்கு பிறகு இல்லையா இந்த ஆரணக்கேதுக்கு சயனம் இத பத்தி தானே ஒரு ஏழு கேள்வி வந்தது, வேதமே படிக்கிறது, ஏழு கேள்வி, ஏழு கேள்விக்கான பதில் எல்லாம் படிக்கிறது. இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, சம்பத்சரம் பிரத்யக்ஷேன அப்படின்னு ஒரு மந்திரத்தை பார்த்தோம். அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷி வம்சத்துல பிறந்தவர்கள்லாம் இந்த ஆருணகேதுக சயனத்தை பற்றிய கர்ம பலத்தை நிச்சயிப்பதற்காக ஒருவருக்கு ஒருவர் பிரசனம் செய்து கொண்டார்கள். அவர்கள் பிரசனம் எப்படி அப்படின்னா வா அப்படின்னு இந்த நிபாதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதை குறிக்கிறது, இந்த மூன்று பதங்களும் நிபாதங்களும் எதை குறிக்கிறதுன்னா இது தனி அர்த்தம் கிடையாது, இதெல்லாம் அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டீடு அப்படின்னு சொல்ற மாதிரி, இண்டீடு இப்படி அல்லவா அல்லவா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி தண்டிலர்கள்லாம் பேசிக்கொண்டார்கள். என்ன பேசிக்கொண்டார்கள் அப்படின்னாக்க முதல்ல கேட்டார் அவர், தமக்னின் கிழித்தே சத்திரியம் அக்னின் வானஹா அப்படின்னாரு. இந்த சத்ர யாகம் அப்படின்னு பண்ற துவாதசாகம் முதலிய சத்ர அதுக்கு சத்ர யாகம்னு பேரு. இந்த சத்ர யாகத்துக்கு இந்த மகா அக்னியை வைத்துக் கொண்டு சயனம் பண்ணிக்கிறாரு, அக்னியை அடுக்கி பண்ணிக்கிறார்களே அந்த இஷ்டகையை வைத்துக் கொண்டு, இஷ்டகையில செங்கலை வைத்துக் கொண்டு பண்ணிக்கிறார்களே அந்த சத்திரன்ற கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த அக்னியை ஹோமம் பண்ணிக்க இந்த ஆரணக்கேதுக சயனம் மாதிரி இந்த சத்திரியம் அக்னித்தை சிதம் சின்வானஹா அப்படின்னா இந்த சயனம் பண்ணுகிறார்களே அவர்களுக்கு என்ன பலன், தம் அக்னின் சின்னத்தே அப்படின்னு கேட்டார் இல்லையா, என்ன பயனை பெறுவார்கள் அப்படின்ற அர்த்தத்துல கேட்டார். அதுக்கு அவன் என்ன சொன்ன பதில், சம்பத்சரம் பிரத்யக்ஷேன அப்படின்னார். அவர் நேர சம்பத்சரம்ன்ற பிரஜாபதி இருக்காரு, அவருடைய சாகித்யத்தை அடைவதற்காகத்தான் பா இந்த சத்திரிய மகனிய அவன் சயனம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரஜாபதியினுடைய சாகித்யத்தை அடைவான் அப்படின்னு உடனே அடுத்தவர் ஒருத்தர் கேட்டாரு, கமக்னி கிழித்தே சாவித்திரம் அக்னிஞ்சின் வானஹா அப்படின்னு கேட்டாரு. அவன் கேட்டான், இந்த சாவித்திரம்ன்ற அக்னியை அடுக்கிறானே அவன் எந்த பலத்துக்காக இந்த சாதனமான அக்னியை அடுக்குகிறான், சாவித்திர சயன அனுஷ்டானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு அர்த்தம். சாவித்திர சயனத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அமும் ஆதித்யம் பிரத்யக்ஷேன அமும், இதோ நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோமே, அமும் இந்த ஆதித்ய சாம்ராஜ்யத்தை அவன் பெறுவான் அப்படின்னாரு இல்லையா. சாவித்திர யாகத்தை பண்ணுவான் அவனுக்கு ஆதித்ய இதை இப்ப நம்ம பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதித்யத்துடைய சாகித்யத்தை அவன் இறந்த பிறகு அடைகிறான் அப்படின்னு, ஓ அவ்வளோ வசத்தியான யாகமாது அப்படின்னு தெரியுது. அதுக்கு அடுத்து ஒன்று ஒருத்தன் கேட்கிறான், நாச்சிகேத மக்னிக்கு நாச்சிகேத சயனம் அதனுடைய பிரயோஜனம் என்ன, கமக்னின் கிழித்தே நாச்சிகேத மக்னின் வானஹா அப்படின்னு கேட்டான். நாச்சிகேதம்ன்ற அக்னியை சயனம் பண்ணிக்கிறானே அது மாதிரி அந்த அக்னியை அடுக்கி வச்சு சயனம் பண்றானே அந்த நாச்சிகேத சயனம்ன்ற சயனத்தினுடைய அனுஷ்டானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டாரு. பிராணான் பிரத்யக்ஷேன அப்படின்னாரு. வாயு சாம்ராஜ்யத்தை அவன் வாயு சாகித்யத்தை அவன் அடைகிறான்பா, அதுக்கு மேல இருக்கக்கூடியது வாயு லோகத்தில் இருக்கக்கூடிய வாயு தேவதையை ஸ்தானத்தையே அவன் அடைகிறான் இந்த யாகத்தை கொண்டு போவான் அப்படின்னா.
உடனே நாலாவதா பேர் வெளியே வந்தார். அவளுக்குள்ள இதெல்லாம் சாண்டிபியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார், கமக்னின் கிணித்தே சாதுர்ஹோத்ரியம் அக்னின் சின் வானஹா அப்படின்னு கேட்டார். சாதுர்ஹோத்ரியம்னு ஒரு அக்னி சயனம் இருக்கு, அந்த சயனம் அடிச்சுக்கிறவனுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டார். பிரம்ம பிரத்யக்ஷேன அப்படின்னு வேத புருஷனையே அவன் அடைகிறான், நேர வேதத்தை அடைகிறான் அப்படின்னு. அவ்வளவு வசதியா. அப்ப அஞ்சாவது ஒரு யாகம் இருக்கு, அது என்ன? வைஸ்வசிஜம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை பண்றவனுக்கு என்ன பிரயோஜனம்? தமக்னின் கிருதே வைஸ்வரசிஜம் அக்னின் சின் வானஹா. இந்த வைஸ்வரசிஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்னியை அடுக்கிறானே அந்த சயனத்துக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் சரீரம் பிரத்யக்ஷேன அப்படின்னாரு. நேர ஹிரண்ய கர்ப்பருடைய சரீரத்தையே அவன் அடைகிறான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவன் சாயுஜ்யத்தை அடைகிறான் அப்படின்னு. வைஸ்வசிஜம் பண்ணக்கூடியது ரொம்ப வசதியான யாகம். அவன் வந்து ஹிரண்ய கர்ப்ப சரீரத்தை போய் அடைகிறான், தேவதையாக அடைகிறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆறாவது கேள்வி கேட்டான். சாண்டில்யிருந்து குழுவதர் கமக்னின் கிமித்தே உபானு வாக்கியம் ஆசும் அக்னின் வானஹா அப்படின்னு கேட்டான். அப்போ உபானு வாக்கிய காண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல சொல்லியிருக்கக்கூடியதான இந்த அக்னிசயனம் இருக்க, உபானு வாக்கிய காண்டத்துல படிக்கப்பட்டதான அந்த அக்னிசயனம் இருக்க, அதனுடைய பலன் என்ன? கமக்னின் கிமித்தே எந்த அக்னியை அவன் உபாசிக்கிறான், அதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, இமான் லோகான் பிரத்யக்ஷேன அப்படின்னு. நேர இந்த லோகங்களை எல்லாம் அடைவதற்கு சாதனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அவன் எல்லா லோகங்களையும் அடையிற மாதிரியான ஒரு யாகம் சாயுது, ரொம்ப வசதியான ஆகும். உபானு வாக்கியம் ஆசும் அக்னின்னு சொல்லுவாங்க. உபானு வாக்கியம்னு சொல்லக்கூடிய காண்டத்துல வேதத்துல படிச்சிருக்கக்கூடிய இந்த சயனத்தை பண்ணுகிறவர்கள் எல்லா லோகத்துக்கும் போகக்கூடியதான ஒரு சக்தியை பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏழாவது பேர்வழி இன்னொரு கேள்வி கேட்டான். ஆருணகேதுக்கும் என்ற இந்த அக்னி சயனத்தை பண்ணக்கூடியவன், இதுல அக்னியை அட்டகையை வைத்து அடிக்கிறவன், அவன் என்ன பண்ணா என்ன உலோகத்தை அடைகிறான் அப்படின்னு கேட்டார். மேல்லோகத்திலையும் நேர காணப்படுகிற எந்த சூரியன் அதுக்கு மேல போகாம அவ்யதி பாதி, அதுக்கு மேல அதிக்கிரமிக்காத நிலையில இருக்கக்கூடிய அந்த சூரியனை அடைவதற்கு சாதனமாக இருக்கிறது தான் இந்த ஆருணகேதுக சயனம் அப்படின்றது. இந்த ஆருணகேதுக சயனத்தை அனுஷ்டிச்சேன்னா பூலோகம் சொர்க்கலோகம் இவருக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தை கொடுத்து சஞ்சரிக்கிற அந்த சூரியனுடைய சாயுஜ்யத்தையே போயிருக்கலாம். அது முதல்ல சொன்னது இந்த ஊர்ல பிரத்யட்சமா இருக்கக்கூடிய ஆதித்யன் அடைகிறான், இவர் அதுக்கும் மேல போகக்கூடியதான ஒரு சாயுஜ், அதனால ஆருணகேதுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். அதெல்லாம் ரைட் சார். சயனத்துக்கும் ஜலத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, யோ அக்னேர் விதூயா வேத மிதுனவான் பவதி ஆபோவா அக்னே மிதூயாஹ மிதுனவான் பவதி ஏவம் வேத அப்படின்னு கர்வாகம் முடிச்சது. ஆருணகேதுகம்ன்ற அக்னியோட சரியா இருக்கக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் அறிந்து யார் ஒருவன் இந்த ஆருணகேதுக சயனத்தை செய்கிறானோ, யஹா அக்னேஹே மிதூயா வேத, இதுல பிரியாததாக இருக்கக்கூடிய அந்த திரவியங்களோட சேர்ந்து இந்த ஆருணகேதுக சயனத்தை இந்த அருணகோஷத்துல சொன்னதெல்லாம் வைத்துக் கொண்டு அவன் பண்ணுகிறானோ அவன் என்னவாரான்? மிதுனவான் பவதி அப்படின்னா, மிதுனவான் பத்தினியோட சேர்ந்து இருக்கக்கூடியதாக அமைதான். அவனுக்கு பத்தினியினுடைய வியோகமானது ஏற்படுவதில்லை, பர்தா வியோகமோ பத்தினி வியோகமும் இல்லாத ஒரு நிலையை அடைகிறான். ஆ போவா அக்னேர்மி தூயாக, ஏன் அக்னிக்கும் ஜலத்துக்கும் ஒரு சம்பந்தம் உங்களுக்கு தெரியாதாப்பா, விட்டும் பிடிக்க முடியாத சம்பந்தம். H2O இல்லையா, ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்கக்கூடியது இல்லையா, இந்த அக்னியும் அந்த ஜலத்தையும் பிரிக்க முடியாது. ஆகையினால ஜலம் அக்னியோட எப்படி சேர்ந்திருக்கோ அதே மாதிரி இவன்
பத்தினியோட சேர்த்து இருந்து கொண்டு மிதுனவான் பவதி, இந்த அக்னிக்கும் ஜலத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் மாதிரி இவன் தன்னுடைய ஆத்துக்காரியோடைய வெகுநாள் சௌக்கியமாக இருப்பான். அதுதான் இந்த ஆரண கேதுக்கு சயனத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லி 89 பஞ்சாதிகள் இதோட முடிவடைந்தது. 22 அனுவாசமும் முடிவடைந்தது. இதற்கு பிறகு 23 அனுபவம். மனசோரேத்தீத் சதோ பந்துமசதி நிரவிந்தன் இது பிரதீஜ்யா கவியோ மனீஷைதி உபைநந்தம் உபநமதி யத் காமோ பவதி ய ஏவம் வேத சதபோ தப்யத சதபஸ் தப்த்வா சரீர மதூனுத தஸ்ய தியன் மாகும் சமாசீத் தத்தோ அருணகேதவோ வாதரசனா ரிஷய உததிஷ்டன் யேன காஹ ஏ வைகானசாஹ பூர்வமேவமிஹாசமிதி தத்புருஷஸ்ய புருஷத்வம் சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் அருணகேதுர்தட்சிணத்தியை அருணகேதுப்பச்சாதுபாததா ஏவாஹிபூஷன்னிதி ததோ வைபூஷோததிஷ்டதி சேயந்திகி அதா அருணகேதுருபரிஷ்டாதுபாததா ஏவாஹிதேவாஹிதி ததோ தேவமுனிஷ்யா பிதரஹ சந்தர்வா அப்சரஸ்ச உததிஷ்டன் ஸ ஊர்த்வாதிகி சா விப்ரிஷோ விபராபதன் தாப்யோ அசுரா ரக்ஷாகும் சிகிசா சாஸ்த உததிஷ்டன் தஸ்மாதிதகும் சர்வம் பிரம்மஸ்வயம் புவிதி தஸ்மாதிதகும் சர்வகும் சர்வகும் சிதலமிவ அத்ருவமிவ அபவத் பிரஜாபதிர்வாவததி ஆத்மனாத்மானம் விதாய ததேவானுப்ராவிசதி ததேஷாப்யனூக்தா விதாய லோகான் விதாய பூதானி விதாய சர்வா பிரதிஷோ திசச்ச பிரஜாபதி பிரதமஜா ருதஸ்ய ஆத்மனாத்மானமபிசம்விவேஷே அபிசம்விவேஷேதி சர்வமேவேதம் ஆத்வா சர்வமவருத்ய அனுவாக்கம். ஆருணகேதுக்க சயனத்தையும் ஜலத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான் அவ்வளவு பெரிய வசதியான யாகம் இந்த ஆருணகேதுக்க சயனம். ஒவ்வொரு திக்குகளும் எப்படி வந்தது, அந்தந்த திக்குகளுக்கு திக்பாலர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த திக்குக்கு ஒரு திக்குக்கு கிழக்குல இருந்தாங்கன்னா அதுக்கு திக்பாலகரா இந்திரன் இருக்கார், அவர் எப்படி இருக்கார்,
யானையை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கார். அவர் வெஸ்ட்ல யார் இருக்கார்? முதலையை வாகனமாக கொண்ட வருணர் இருக்கார். சவுத்துல யார் இருக்கார்? யமன் இருக்கார். அவர் என்ன எருமை வாகனத்தோடு வைத்துக் கொண்டிருக்கார். வடக்குல யார் இருக்கார்? சோமன் இருக்கார், குபேரன் இருக்கார். அவர் ஒரு ஆடை வைத்துக் கொண்டு இருக்கிறார் வாகனமாக. அதுக்கப்புறம் ஆக்னேயத்துக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்துலாம் சொல்றாங்க, ஆக்னேயத்துலதான் கிச்சன் இருக்கணும்னு. அது என்ன அப்படின்னாக்கா, ஆக்னேயம்னாக்க சம்மரியாடு இல்லையா, சவுத் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியது. சம்மரி ஆடை வைத்துக் கொண்டு இருக்கிறார் சவுத் ஈஸ்ட்ல. சவுத் வெஸ்ட்ல நிருதி அப்படின்னு ஒரு தேவத்தை இருக்கார். அது அவர் பேய வாகனமாக வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்ல யார் இருக்கார் அப்படின்னாக்க வாயு இருக்கார். நார்த் ஈஸ்ட்ல யார் இருக்கார்? அவர் வாயுக்கு மான் வாகனமா இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல யார் இருக்கார்? ஈசானன் இருக்கார். அவருக்கு எது வாகனம்? எருது அப்படின்னா நம்ம வச்சிருக்கல திக்பாலர்கள் அப்படின்னு வச்சிருந்தோம். வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் இதை பேஸ் பண்ணி தான், அங்க வச்சுக்கோ இங்க வச்சுக்கோ, இங்க சவுத்துல வைக்காத அது யமனுடைய திசை, இதை நார்த்துல வைக்காத அது சோமனுடைய இது, குபேரனுடைய திசை, அந்த இடத்துல போய் நீ வீரோ வச்சானாக்கா நல்லா பணம் சேரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹோமம் பண்ணும்போது ஹோமம் ஆரம்பிக்கும் போது இப்போ வாஜியார் என்ன சொல்லுவாரு, அக்னே யஸ்வாக அக்னே இந்திரா யஸ்வா அக்னே யமன் நிருத்தி வருணன் அப்படின்னு நாலு பக்கமும் அச்சதியை போட்டு சர்வே தியோ பிராமணே தியோ நமஹ இல்லையா, ஆத்மனே நமஹ அப்படின்னு நம்ம அச்சதை போட்டுக்கோங்க. அது திக்குகள்லாம் இருக்கு. இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, அது வேதங்களுக்கு வேதம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால. இங்க அதே மாதிரி எப்படி இந்த திசையெல்லாம் வந்தது அப்படின்னு இந்த பகவான் இந்த அக்னி பகவானும் ஜலம அஞ்சலியினால எப்படி அந்த ஜலத்தை ஆறு கேட்டு சதத்தை பண்ணி கொண்டு போனார்களோ அந்த திக்குல அந்த தேவதை உண்டானார்கள். எப்படி இந்த உலகம் முழுக்க உண்டாச்சு, உலகத்துல எப்படி மனிதர்கள் உண்டானார்கள், அதுக்கப்புறம் கந்தர்வர்கள் எப்படி உண்டானார்கள், தேவர்கள் உண்டானார்கள், மனுஷர்கள் உண்டானார்கள், பிசாசிகள்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்றதுலிருந்து எல்லாம் எப்படி பண்ணா அதனுடைய சிருஷ்டியினுடைய விஷயங்கள், அதுல ஆருணக்கேதுக்கு சயனத்தினுடைய இன்வால்மெண்ட் இன் ஆல் தீஸ் திங்ஸ், அதனுடைய கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆருணக்கேதுக்கு சயனத்தையும் அந்த ஜலத்தினுடைய கனெக்ஷனையும் சொல்லி சொல்லி அதை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி, ஆபோவா இதம் ஆசீத் சலிலம் ஏவ அப்படின்னு, சலிலம் ஏவ நாம நேரில் பார்க்கிற உலகம், இந்த உலகம் இருக்க நம்ம இப்ப நமக்கு எல்லாம் தெரியல, நம்ம ஏதோ இங்க நடந்து உண்மையிலேயே என்ன என்னவா இருந்தது. நம்ம எல்லாம் வரத்துக்கு முன்னாடி, இந்த உலகம் வரத்துக்கு முன்னாடி இங்க வெறும் ஜலம்தான் இருந்தது. அந்த ஜலத்துலதான் இந்த பூமி வந்திருக்கு. அந்த பூமியில தான் நம்ம எல்லாம் இப்ப நின்றுட்டு இருக்கோம், விவகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஆபோவா இதம் ஆசீத் சலிலம் ஏவ, எல்லாமே அப்படிதான் இருந்தது. ச பிரஜாபதி ஏகா, அப்போ பிரஜாபதி ஒருத்தர் தான் தனிமையாக இருந்தார். புஷ்கர பர்ணோ அபவத்து சமபவத்து, அவர் என்ன பண்ணார், தாமரையிலேயே ஏற்படுத்தி கொண்டார். தெப்பமாக இந்த ஆலையிலே பறக்கிற மாதிரி இல்லை, நம்ம பதக்கிற மாதிரி இல்லை, இந்த இந்த கான்செப்டை வச்சுருந்தா பாக்குறோம். இந்த நோவா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆன உடனே இந்த போட்டில் போனார் அப்படின்றால, இதெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். இந்த ஜலத்துல ஒரு தாமரை ஏற்படுத்தி அதுல பிரஜாபதியானவர் ஆவிர்வாவத்தை அடைந்தார். அப்புறம் அவர் மனசுல தஸ்ய அந்தர் மனசி காம சமவர்த்தத, அவருடைய அந்தர் மனசுல ஒரு ஆசை ஏற்பட்டது, காமமானது ஏற்பட்டது, சங்கல்பமானது ஒண்ணு உண்டாச்சு. அது என்ன, இதம் ஸ்ரீஜேயம் இதி, இப்படி இந்த உலகத்தை நாம ஏன் படைக்க கூடாது அப்படின்னு ஜெகத் சிருஷ்டி ஏற்படுவதற்கு முன்னாடி சங்கல்பம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இல்லையா, இதம் ஸ்ரீஜேயம் தஸ்மாத் புருஷோ மனசதி கச்சதி, அந்த பிரஜாபதியினுடைய வம்சத்துல பிறந்த மனிதன் இல்லையா, அவன் என்ன ஆச்சு, அவனும் மனசோடையே பிறந்தான் அவன். அதனால என்ன ஆச்சு, இந்த மனிதர்கள்லாம் என்ன ஆச்சு, பிரஜாபதியினுடைய வம்சத்துல இருந்து நம்ம எல்லாம் வந்ததுனால நம்ம எல்லாம் மனசுலதான் ஆசைகள்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு. மனச விரும்புறோம், மனசுல விரும்பினதுனால அதை என்ன பண்றோம், உடனே அதை சொல்லி காமிக்கிறோம். வாச்சா தத் வாச்சா வஜதி வஜதி, அவர் வாயில அதனால என்ன பண்றான், அந்த வாக் சரீரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாக்குனால அதை சொல்லிக்கிறோம். அதற்கு பிறகு தத் கர்மனா தருவதி, அதுக்கப்புறம் செயல்ல ஈடுபடுகிறோம். நாம எந்த காரியம் பண்ணாலும் இல்லையா, அதனால மனோவாக்காயஜம் அப்படின்னு,
தாய வங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் பிரவாத். எதுக்கு பகவான் கொடுத்திருக்காரு நமக்கு அப்படின்னா காயம் எதுக்கு கொடுத்துருக்க பூஜை பண்றதுக்கு, பாத்து எதுக்கு கொடுத்துருக்கா மந்திரத்தை சொல்றதுக்காக கொடுத்துருக்கா, மனசு எதுக்கு சொல்லு சதா சர்வகாலம் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய நம்ம அதுக்காக தான் கொடுத்துருக்கா. அந்த மனசு இல்ல என்ன நினைக்கிறோமோ அதுதான் பேசணும், எதை பேசுறோமோ அதை செய்து முடிக்கணும். செயல் பேச்சு நினைப்பு இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும் அப்படின்னா பகவத்கீதையில நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணார் இல்லையா. தத் வாசா வததி தத் கர்மணா கரோதி தேசாபியனூக்தா. இத மாதிரி ஒரு சங்கல்பம் உண்டானது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரிக்கான மந்திரமும் இருக்குப்பா. அந்த ரிக்கானது என்ன சொல்றது, காமஸ்தலக்ரே சமவர்த்ததாஜி மனசோரே தப்பிரதமம் யதாசீத் சதோ பந்து மசதி கரவிந்தன் இதி பிரதீச்சியா கவயோ மனிஷேதி. காமஸ்தலக்ரே இல்லையா, முதல்ல சிருஷ்டிக்கு காலத்துல பிரஜாபதி என்ன பண்ணார், எல்லா லோகத்தையும் சிருஷ்டிப்போம் சமவர்த்தத்தை சம்யக்கு அப்படின்னு காரியமாக அவர் என்னாச்சு சிருஷ்டிப்போம்னு சங்கல்பத்தை பண்ணார். சங்கல்பம் பண்ணவும் மனசோரே தப்பிரதமம் தாசி அவர் ஒரு காரியத்தை பிளான் பண்ணார், மனசுல நினைச்சார் ஒரு காரியம் பண்ணோம்னா நம்ம முதல்ல திங்க் பண்ணிடணும் அப்படி அப்படிதானே அப்படி பண்ணிட்டேன். நீங்க நாளைக்கு இப்போ பல்லட்சுமி விரதம் வருது அப்படின்னு சொன்னாங்க, முதல்லயே பிளான் பண்ண வேண்டியிருக்கு எந்த காரியத்தை நம்ம உண்டாக்கணும், ஏதோ குழக்கட்சியை உண்டாக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதுதான் என்ன அர்த்தம், அந்த அரிசி மாவை அரிசி வச்சுக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை கொண்ணணும் அப்படின்றதுக்காக பிரேதா அந்த காரியத்துக்கு பிரதமம் யதாசீத் அதுக்கு காரணமான விஷயங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணார். சதோ பந்த மசதி நிரவிந்தன். அதுக்கப்புறமா என்னாச்சு, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அவர் வியக்தமாக பந்தனும் அப்படின்னு அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நிரவிந்தன் லப்தவந்தா அப்படின்னார். இப்படி மாசை சிருஷ்டிக்க வேண்டும் நிர்ணயம் பண்ணி கொண்டு ஒரு ஸ்தூல ரூபத்தை அறிவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த அவ்யக்தத்தை மாற்றி அதற்கு பிறகு அதை வியக்தமாக பண்ண வேண்டும் என்று முடிவு பண்ணார். இப்படி எகக்காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை இந்த ஜெகத்தை படைப்போம் முடிவு பண்ணார். முடிவு பண்ணி மனசுல இந்த பிரஜாபதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து கவையகா மனிஷா இதெல்லாம் இந்த உலகத்தை படைப்போம் முடிவு பண்ணி பண்ணித்தார்கள். உபைனம் தத் உபநமதி யத் காமோ பவதி யஏவம் வேத. இந்த பிரஜாபதி தான் இந்த உலகத்தை இப்படி எல்லாம் உண்டு பண்ணினார் அப்படிங்கிற விஷயம் அது எதுக்கு சார் என்கிட்ட சொல்றான்னு கேட்காதீங்க. இத தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எல்லாம் என்ன தெரியுமா பலனு, உபயணம் இந்த மாதிரி ஒரு ருக்கு இருக்கு, இதே மாதிரி அருண பிரச்சனத்திலயும் சொல்லியிருக்கு தைத்திரிய ஆரண்யக்கத்திலயும் அப்படின்னு யார் ஏவம் வேத வித்வத் வாக்கியங்கள் வந்திருக்கு. இப்படி யார் அறிகிறானோ அம்மா அந்த மனிதனை உபயணம் ததுபனிபதி எத்காமோ பவதி. எந்த காமனைகள் அவன் நினைத்தாலும் நல்ல காமனைகள் படிக்கிறவர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் பண்றவர்கள் நல்லதை நினைக்க வேண்டும். ஏன்னாக்க அவர்கள் எதை நினைக்கிறார்களோ உபயணம் ததுபநமதி அதை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அடைவார்கள். எப்படி பிரஜாபதியானவர் விரும்பி இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த மாதிரி அதிலிருந்து வந்த வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இவர்களும் இந்த மனிதர்களும் அதே மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய முன்னோர்களை பற்றியதான இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்ததுனால இவர்களுக்கும் என்ன ஒரு பவர் வருது அப்படின்னா இவர்கள் எதெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதெல்லாம் அவர் அதெல்லாம் நடந்து விடுகிறது அப்படின்னா. சரி, இது உங்களுக்கு நடுவில் ஒரு பலனை சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த பிரஜாபதி என்ன பண்ணார் அப்படின்னா சதப்போ தப்பியத அவர் என்ன பண்ணார், எப்படி சிருஷ்டிக்கணும் அப்படின்னு தபஸ் பண்ணார், ஆலோசனை பண்ணார். சதபா தப்வா அப்படி ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் என்னாச்சு, சரீரம் தூண்த சரீரத்தை ஒரு அழுக்கு குதிரையெல்லாம் ஒரு தர்ஜனை பண்ணும் அவர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அவர் என்ன பண்ண சரீரம் அதுகுணுத்த அப்படி ஒரு சிலுக்கு இல்ல ஒரு சரீரத்தை அறுதார். சமாசா ஆசீட்டு
அவர் சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்திலிருந்து யார் வந்தார்? தத்தோ அருணஹா கேதவஹா வாதவசனஹா ரிஷயஹா உததிஷ்டன். அதுலேருந்து அருணர் என்ற பெயர் உள்ள ரிஷிகளும் கேதவஹா எல்லா புரூக்கும் போட்டிருப்பாருங்க. அருணர் அப்படின்னு போடல, அருணாஹா அப்படின்னு. அருணர் என் அருணாஹா எனக்கூடிய ரிஷிகளும் கேதவஹா கேதுக்கள் என்ற பெயர் உள்ள அந்த ரிஷிகளும் வாதரசனா வாதரசனம் என்ற பெயர் உள்ள ரிஷிகளும் இவர்கள் எல்லாம் உண்டானார்கள். அதுக்கு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, ஏனகாஹா பிரஜாபதியினுடைய நகரத்திலிருந்து ஏத்தே வைகானசாஹ வைகானசர் என்ற மகரிஷிகள் எல்லாம் பிரஜாபதியினுடைய நகரத்திலிருந்து வந்தார்கள். ஏ வாலாக அவருடைய ரோமத்திலிருந்து, தே வாலக்கில்யாக அவருடைய ரோமத்திலிருந்து சாராம்சமான வாலக்கில்யர் என்ற மகரிஷிகள் எல்லாம் உண்டானார்கள். யோ ரசஹா அவருடைய சரீரத்துல சாரமாக இருக்கக்கூடிய ஜலத்தின் நடுவுல சோ அபாம் அந்தரத கூர்மே பூதகம் சர்பந்தம் ஆமை ரூபமாக பரமாத்மாவும் இல்லையா அவதரித்தார். அப்போ ஆமைக்கும் ஆமரூபமாக அவதரித்த பரமாத்மாவுக்கும் பிரஜாபதிக்கும் ஒரு சம்பாஷணம் இருந்தது. அவர் என்ன சொன்னார், ஏ நான் ஜலத்தை படைச்சதுனாலதான் ஏ ஆமைய நீ வந்த அப்படின்னு பிரஜாபதி சொன்னார். அந்த ஆமை சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா, நீ இந்த ஜலத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடியே நான் இருப்பேன் இங்க, இந்த ஜலம் தான் அப்புறம் வந்தது, நான் வந்து ஜலத்துல வந்தேன்னு சொல்லாது, இந்த ஜலம் வரத்துக்கு முன்னாடியே நான் தான் இருக்கேன், இப்ப ஜலம் இருக்கிற போது நான் இருக்கேன், இந்த ஜலமெல்லாம் வச்சு போனாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒண்ணுன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போட்டார். யாருன்னு பார்த்தா வேற ஒண்ணு இல்ல, பரமாத்மா தான் அவரு. ஏக்கமே இத மாதிரி ஆசி இதுல ஸ்வேதகேதுக்கு அவர் சொன்னாலு பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ சௌமியா இதமக்கிற ஆசி ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்ன அந்த ஆமரூபமாக வந்து பரமாத்மா அதை சொன்னார்ந்த விஷயங்கள்லாம் வருது. இதை அடுத்த வாரம் கவனிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.